ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமிங்ஸ் கார்னர். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுறதுக்கு அவன் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம கமிங்ஸ் கார்னரில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே ஈஸியானது. இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடலை மாவு, தேங்காய். நீங்கள் எந்த அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. கடலை மாவை நல்லா சளிச்சு கட்டிகள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காவை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த தேங்காவோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நான் அதே கப்பில் அரை கப்பு தண்ணியை சேர்த்து அதையும் நல்லா பாலாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பாலாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை வடிகட்டி போகிறதில்ல, இந்த தேங்காவோடைய சேர்ந்து நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காவையும் சேர்த்து நல்லா ஒரு வயர் விஸ்கால லங்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் கடலை மாவு தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி லங்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வயர்வெக்ஸ் இருந்தால் அது கலந்துக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாம் எடுத்து வச்சுருக்க கடலை மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். இதில் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து சுகர் நல்லா கரையட்டும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுகரெல்லாம் நல்லா கரைச்சி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரே ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட்டை நம்மளும் வீட்டில் செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளியை இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு நீங்கள் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், இந்த மாதிரி நுறைய நுறையாக கொதிக்க ஆரம்பிச்சோன்னே அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு கம்பி பதம் தான் வரும். அந்த ஸ்டேஜ் போதுமானது. உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக வேணுனா ரெண்டு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த கம்பி பதம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கம்பி மாதிரி வந்து உடையும். அந்த தான் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கலந்து வச்சுருக்கக்கூடிய கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாவை சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் வயர் விஸ்கால வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சக்கரை பாவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு கரைசலும் நல்லா கலந்துரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடலை மாவு சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்துக்கோங்க. மீடியம் டு சிம் கூட வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சும் கூட நீங்கள் வந்து குக் பண்ணலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் அந்த பக்குவத்தில் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் எப்பயுமே செய்யும்போது ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்தால் அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாகவே இருக்கும். ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலாக டேஸ்ட்டு வந்து தூக்கலாக இருக்கும். நீங்கள் சுகர் வந்து அது எந்த கப்பு நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கணும் அதே கப்புக்கு நீங்கள் நான் சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விடுங்க. கைகள்லேயே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்துக்கோங்க. ஒரு காமன் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு கலந்து விட அந்த நல்லா உங்களுக்கு தேங்காய் அந்த மாவு எல்லாமே நல்லா குக் ஆகி நல்ல ஒரு மணம் வரும். இதில் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்லை. இது தான் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான், ஆனால் நெய் தேவையில்லை.
ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறது அது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆகும்போதே ஒரு பிளேட்டில் ஒரு எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க, எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துருக்கேன், அதில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி கேக் ரெசிபி அப்டேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேக் எப்படி பண்ணுறதுன்னு தெரியணுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் நம்ம வந்து அப்படியே கிண்ட கிண்ட வந்து நல்ல ஒரு, நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். இந்த உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா குக் ஆகும். நம்ம கைகளால் தண்ணியை தட்டு இந்த மாவு எடுத்து உருட்டும் போது கைகளில் ஒட்டாமல் வரும், அதுதான் இதோட பதமே. உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் நல்லா குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகும். நான் இந்த பதத்தில் வந்து எடுக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். கடலை மாவில் தான் பண்ணாங்க அப்படின்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் கைகளால் தண்ணியை தொட்டுக்கோங்க, அதை எடுத்து உருட்டும் போது நல்லா உருட்டு வரும், கைகளில் ஒட்டாது. இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து நெய் தடவி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெய் தடவின பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பூனால் நெய் தடவிக்கோங்க, அதை வந்து நல்லா சமப்படுத்திக்கோங்க. இதை நல்லா ஆற விடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற விடணும் இல்லை, சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஆறணுன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நெய் தடவான ஸ்பூனை வச்சு நல்லா சமப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். மேலே டெக்ரேஷனுக்காக நான் வந்து முந்திரி எல்லாம் தூவி கிறிஸ்மஸ் முந்திரி வந்து டெக்ரேஷனுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டெக்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். நான் வந்து சும்மா ஒரு அழகுக்காக ஒரு கிஸ்மிஸ் பழமும் முந்திரியும் இருந்தது, அது மட்டுமே வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நிறையா வைக்கல, கொஞ்சமாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததும். நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, குயிக்காக சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சூப்பரான தீபாவளிக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளையே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் சூப்பரான பர்ஃபி ரெசிபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.